இப்போ மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். பில்லு இது ரேட்டு ஃபுல் சர்வீஸ் காஸ்ட்டு எவ்வளோ ஆயிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானே வந்து ஆளு ஷாக் ஆகிட்டேன். பட் இங்கே நடந்தது வேறு, டிஃப்ரெண்ட்டாக நடந்தது. கம்மியாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், நிஜமாக அதிகமாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இதில் நான் பில்லு காட்டிடுறேன் கைஸ், இங்கே பாருங்கள் பில்லு. ஸோ மக்களே என்னை மன்னிச்சிருங்க, வெரி வெரி சேட் நியூஸ். நான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தேன். ஹீரோலேருந்து அஃபிஷியலாக வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்தமாதிரி சர்வீஸ் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் வீடியோ எடுக்கிறது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் லான்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோம். ஸோ ப்ரோ ஹாய் சொல்லியிருக்கேன். ஹாய். ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் வணக்கம், வெல்கம் டு மை நியூ வீடியோ. எம் பேரும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 600 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் சர்வீஸ் விட போகிறேன். அண்ட் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இது மாதிரி ஃபேஸ் பண்ணுறேன், இந்தமாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலன்னு பார்த்துருங்க. மேலே ஐ பட்டன் வந்துடும், கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக என்னென்ன வந்து இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணுறேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து சொல்கிறேன். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஆர்பிஎம் 4000 ஆர்பிஎம்லேயே கம்மியாக வச்சு ஓட்டிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொன்னாங்க. அது வச்சு ஓட்டியே எனக்கு வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது. ரெண்டாவது இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து செயின்லேருந்து கொஞ்சம் சவுண்டு வருது, பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லூ பர்ச்சா சரியாயிடும். மூணாவது இஷ்யூ என்ன ஃபேஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பார் கொஞ்சம் பெண்டாக இருக்குங்க. அது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டாக்லேயே வாங்கும்போது கொஞ்சம் பெண்டாக இருந்து, நான் ரெண்டே நாளில் நோட்டீஸ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து ஹீரோ ஷோரூம் போய் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஹேண்டில் பார் பெண்டாக இருக்குது, சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெண்ட் எடுத்து தரேன்னு சொன்னாங்க. நான் ஐயோ பெண்டில் எடுக்க வேணா, நீங்கள் ரீப்ளேஸே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னே கொஞ்சம் டிலே ஆக்குனாங்க. ஆனால் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புது ஹேண்டில் பார், சரிங்களா? ஆனாலும் எனக்கு வந்து ஹேண்டில் பார் எனக்கு பெண்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது வந்து மேபி எனக்கு மனப்பிரமம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சினால, ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கள வச்சு ஓட்டி பார்த்து அவங்களுக்கும் அதே ஃபீல் இருக்கு, ஆமாண்டா பெண்டாக இருக்குன்னு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து போய் காட்டி கேட்க போகிறேன், ஏற்கனவே ஒரு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, திருப்பி இப்போ என்ன சொல்கிறாங்க, அது வந்து உங்களுக்கு வ்ளாகில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, ஹேண்டில் பார் இஷ்யூ. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட்டு வந்து அன்றைக்கி நைட் ஓட்டும் போது லைட் வந்து மேலே அடிக்குது. எப்போவுமே வந்து எனக்கு அவ்வளோ அது த்ரோ பிடிக்கல எனக்கு. மேபி அந்த ஹெட்லைட் இஷ்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஸ்டாக்ல கொடுத்துட்டாங்க, பட் ஒன்றும் பண்ண முடியாது, அப்கிரேட் மாடிஃபை பண்ணும்போது நான் அதை சேஞ்ச் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வைஸ் எனக்கு வேறு ஏதோ எனக்கு இஷ்யூ ஃபேஸ் ஆகலை. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் மேனேஜர்கிட்ட பேசி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் வந்து விளாக் எடுக்க போகிறேன். ஸோ வந்து அவங்களும் எல்லா பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, ஆல் டன். ஸோ விளாகில் வந்து பார்ப்போம், சர்வீஸ் சென்டரில் வாங்க பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம ப்ரோ ஒன்று பார்த்து வந்தோடனே வந்து பைக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து சின்னதாக கேட்டுக்கலாம், ப்ரோ எக்ஸ்பல்ஸ் வாங்க நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ எதுனால எக்ஸ்பல்ஸ் போனீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஹிமாலயா தான் வாங்கணுன்ற பிளான் இருந்துச்சு. ஹிமாலயா வந்து நம்ம பட்ஜெட் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்பல்ஸ் பார்க்கும்போது அவருக்கு தம்பி மாதிரியே தெரிஞ்சார். ஸோ அதனால் அண்ணனுக்கு பதிலாக தம்பி எப்பவுமே பவர்ஃபுல் அதிகமாக இருப்பாருன்றதுனால தம்பிக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சேம் கலர் தான் நானும் புக் பண்ணியிருக்கேன். ப்ரோ உங்களை மாதிரியே நானும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றத வேறு ஏதாவது சேனல்ல இல்லை உங்கள் சேனலே கூட சொல்லுங்கள். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட்டு பைக் வாங்கியிருக்கீங்க. The next day. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு நான் ரெடி ஆகிட்ட நான் கிளம்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ப்ராப்ளம் தான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ விடுறதுக்கு முன்னாடி வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ அழுக்காக இருக்குது அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி வரும்போது எப்படி இருக்குது அதை காட்டுறேன். ஸோ வண்டியோட வியூ மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டேன். ஸோ கீழே வந்து சர்வீஸ் சென்டர், மேலே வந்து ஷோரூமு. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து சாட்டர்டே வந்தேன், நான் ட்ரெஸ் வேறு ட்ரெஸ் போட்டுரு பார்த்திங்களா. ஸோ சாட்டர்டே வரும்போது என்ன சொன்னாங்க, இன்டெக் நிறைய வந்து இன்றைக்கி சர்வீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மண்டே காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கேன், நோட் இட், சரிங்களா? காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கேன். சர்வீஸ் மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஜிடிஎம் கிட்ட பேசிட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அந்த அப்ரூவ் வாங்கிட்டோன்னா உள்ளே போய் வந்து சர்வீஸ் எப்படி எப்படி பண்ணுறாங்க, எல்லா கொஸ்டின்ஸும் உங்கள் நார்மல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அது எல்லாமே நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஒன்
ஸோ மக்களே என்னை மன்னிச்சிருங்க, வெரி வெரி சேட் நியூஸ். நான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தேன். ஹீரோலேருந்து அஃபிஷியலாக வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் வீடியோ எடுக்கிறது, ஏன்னா வந்து நிறைய பேர் யூடியூப்பில் வந்து பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறாங்க, அதனால் வந்து பர்மிஷன் கொடுக்கல. அது தாண்டியும் வந்து நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் பர்சனலாக வந்து மேனேஜர்கிட்ட பேசினேன். ஸோ பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒன் டே டைம் கொடுங்க, நான் வந்து எடுத்தோடனே வந்து இந்த டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி சர்வீஸ் விட போகிறேன், இப்போ நாளை ஒன் டே டைம்னா நாளைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். ஸோ சர்வீஸ் வீடியோ வந்து ஐ திங்க் எடுக்க முடியாது. நான் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, பில்லு வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னோடய கம்ப்ளைண்ட் நான் மேஜராக எப்போ சொன்னது சொல்லிட்டேன், லைக் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அதுவும் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன பண்ணாங்க, இதுமாதிரி உங்களோட கம்ப்ளைண்ட் என்னோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு இந்தமாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஃபார்மு இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ போட்டிருக்குன்னா 1800 ருபீஸ் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காட்டுறேன், தெரியுதா? ஓகே, நான் நினச்சி வந்தேன்னா ஒரு 1300 to 1400 முடிஞ்சிடும். ஏன் அப்படி நினச்சேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி சர்வீஸ் விட்டுருந்தான். ஸோ மச்சான் இந்த நீ போடா அவள் ரேட்டில் வரும் அப்படிதான் சொன்னாங்க. பட் வந்து நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 1800, ஏன் கிட்ட வந்து இன்ஜினல் ரேட் வந்து ஏற்றிட்டாங்களா, இன்ஜினல் ரேட் மட்டுமே 1400 ருபீஸ் வருதான். அதை தாண்டி வந்து ஜிஎஸ்டி கிஎஸ்டி போட்டு 1800 வந்துடும், மேபி அதோட லெஸ்ஸாக கூட வாய்ப்பு இருக்குது, பட் 1800 ருபீஸ் தாண்டி போகாதுன்னு சொன்னாங்க. ஸோ ரேட்டு கொஞ்சம் பார்த்தோன்னே என்னடா இது இப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஓகே, அட்ஜஸ்டபிள், வண்டி வாங்கிட்டோம் சர்வீஸ் பண்ணலாம் எப்படி. ஸோ ஓகே, ரேட் வந்து மேனேஜபிள் தான். பட் எனக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கல எனக்கு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப ஹோப் பண்ணேன், ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் நீங்களே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்தமாதிரி சர்வீஸ் வீடியோ எடுங்க, மைலேஜ் வீடியோ எடுங்க, இன்ஜின் ஹீட்டிங் இஷ்யூ, ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து சர்வீஸ் அப்போ வந்து கேட்கலான்னு நினச்சி ஒரு பிளானோட இருந்தேன். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாகி சேனல் எடுக்க முடியல. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம், லெட்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட்டு, பார்ப்போம். எங்கே உட்காந்து பேசுகிறேன் பார்த்திங்கன்னா, கஸ்டமர் லாஞ்சிலேருந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், சர்வீஸ் வந்து வீடு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து இங்கே உட்காந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது நாங்கள் பார்க்கலாம் லைவாக, இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லைவாக பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க. பட் இதேவே நான் லைவாக பார்க்குறதே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருந்தால் ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா நீங்களும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. பட் என்னால் பண்ண முடியல, ஓகே இட் ஹேப்பன்ஸ். மேபி செகண்ட் சர்வீஸ் அப்போது எல்லா பர்மிஷன்லாம் வாங்கி உங்களுக்கு கரெக்டான வீடியோ எடுத்து போடுவேன்னு சொல்ல நம்புகிறேன். ஸோ கைஸ், ஒன் மோர் சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஸோ யார் இருந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, இனிமேல் நிறைய கண்டென்ட் வந்துட்டே இருக்கும், ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, தேங்க்யூ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பைக் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பின்னாடி பார்த்து தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பங்களா. சார் இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து சர்வீஸ் கொண்டு போகிறாங்க, கீழே போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் முடிச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க பைக்கு. ஸோ நீங்கள் பைக் வாங்கினா இந்தமாதிரி சர்வீஸ் புக் ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதிலே வந்து உங்களுக்கு சர்வீஸ் அப்புறம் பைக் பற்றி எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 500 to 700 km வரைக்கும் ஓட்டணும், செகண்ட் சர்வீஸ்னா 3000 to 3500, தேர்ட் சர்வீஸ்னா 6000 to 6500, ஃபோர்த் சர்வீஸ்னா 9000 to 9500, ஃபிஃப்த்து சர்வீஸ்னால் 12000 to 12500. சரி, ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக விசிபிள் ஆகலாம், நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் தனியாக ஃபோட்டோத்தை கூட அமுச்சு விட்றேன், சரிங்களா. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்துடும், சரிங்களா, ரிமோ வ்ளாகர்னு நீங்கள் சர்ச் பண்ணி கூட வந்துக்கோங்க, சரிங்களா. கைஸ், அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுதலேன்னு தெரில, பட் நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன், இங்கே பாருங்களேன். இப்போதைக்கு இன்ஜினியர் மாற்றிருக்காங்க, மற்றபடி சும்மா ஜென்ரல் செக்அப் பண்ணிகிட்ருக்காங்க பைக்கு. பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் லாஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோம். ஸோ ப்ரோ ஹாய் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப், நன்றி. ஸோ நீங்களும் வந்து யாரும் இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து பைக் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் ஆகி ரெடியாகி வந்துருச்சு, பல பலன்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு.
ஸோ பார்த்தீங்களா பைக்கோட வந்து எப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஆகிட்டாங்க, பார்க்கவே நிஜமாக வேற லெவலாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கோட லாஸ்ட்டில் பேசினேன் என்னென்ன பண்ண எப்படி எப்படி பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 weeks once வந்து நீங்கள் வந்து செயின் லூப் பண்ணிடுங்க. ஸோ வண்டி வந்து ரொம்ப நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க, லைக் வந்து ரஸ்ட் ஆகிட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ பண்ணணும் அப்போ மட்டும் பண்ணிடுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் நல்லாயிருக்கு, எஸ் வண்டி வந்து நிஜமாக வேற லெவலில். இப்போது மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம், பில்லு. இது ரேட்டு ஃபுல் சர்வீஸ் காஸ்ட்டு எவ்வளோ ஆயிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நானே வந்து ஆள் ஷாக் ஆகிட்டேன். ஏன் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக வந்து 2 weeks முன்னாடி வந்து வண்டி சர்வீஸ் விட்டான். அவனும் எக்ஸ்பல்ஸ் 204 வச்சுருக்கான். அவனுக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 1400 something வந்தது. ஸோ நான் என்னென்னு சொன்னால் மச்சான் இப்போ அந்த ரேட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு நானும் அந்த ரேட்டில் தான் எதிர்பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே நடந்தது வேறு, டிஃப்ரெண்ட்டாக நடந்தது. என்னென்ன பார்த்திங்கன்னா, என்னோடய சர்வீஸ் ரேட் பார்த்திங்கன்னா 1771 ரூபா, அதாவது 1771 ருபீஸ். நீங்கள் ரவுண்டாக 1800 வச்சுக்கோங்களேன், அந்த காஸ்ட் வந்திருக்கு. அதிகமாக தான் இருக்குது நிஜமாக, நான் இதை எதிர்பார்த்தேன், கம்மியாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், நிஜமாக அதிகமாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இதில் நான் பில்லு காட்டிடுறேன் கைஸ், இங்கே பாருங்கள் பில்லு. நியூ மோட்டர்ஸ் வந்து வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் உங்களுக்கு பிளர்ராக இருக்கும் மேபி. ஸோ ஓகே, இன்ஜின் ஆயில் வந்து ரேட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 1400. அதுக்கப்புறம் வந்து லேபர் டீட்டெயில் வந்து எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 325 ரூபா. ஸோ டோட்டல் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 771, உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். 771 வாங்கியிருக்காங்க சரிங்களா. இதான் வந்து பில்லு. ஸோ கைஸ் இந்த பில்லு பார்த்துருந்தேன், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் எக்ஸ்பிரஸில் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ வருது, ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருவீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி ஓகே இதே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிருக்கீங்களா, இல்லைப்பா பில்லோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் பார்க்கு, சர்வீஸோட ரேட் அதிகமாக தான் பார்க்கு அப்படின்னு நினச்சிருக்கீங்களா, அது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கைஸ் எப்பவுமே சொல்கிறது, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோடய ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் இப்போ ஹேண்டில் பார் பெண்டாக இருக்குது, நீங்கள் மேனேஜர் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஒரு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ ரீப்ளேஸ் வந்து ரெண்டாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணியும் பெண்டு, இப்போ ரெண்டாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் கேட்டிருக்கேன். அவங்க வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நான் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் சரிங்களா. இது வந்து ஹேண்டில் பார் பற்றி இஷ்யூ வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீடியோவில் போடுறேன், ஏன்னா இந்த வீடியோவே கொஞ்சம் ரொம்ப பெருசாக லென்த்தியாக போயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரோட இஷ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரெமோ வ்ளாக்ஸ் சப்போர்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டில் தென் தேங்க்யூ சார், தேங்க்யூ எல்லாம், பை பை, சேஃபாக இருங்க, குட் பை, ஆன்ஜோ எல்லோரும் பை சொல்லிடுங்க, பை.